சென்னையை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரத்தில் உள்ளது திருநீர்மலை. இங்கிருந்து தாம்பரத்தை இணைக்கும் திருநீர்மலை சாலை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கின்றனர். இதன் சுற்றுவட்டார பகுதிகளான எருமையூர், கடப்பேரி மற்றும் சோமங்கலத்தை சுற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதனால் கல்குவாரிகளுக்கு வந்து செல்லும் 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் தினமும் இதே சாலையை தான் பயன்படுத்துகின்றன. இதனால் அன்றாட பணிகளுக்கு பயணிக்கும் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இந்த சாலையில் 500 மீட்டரை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு மேல் நேரமாகிறது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அது இன்னும் கூடுதலான சிரமத்தை கொடுக்கிறது. இரவு நேரம் மட்டுமல்லாது பகலிலும் கனரக வாகனங்களின் நடமாட்டம் என்பது இச்சாலையில் அதிகமாகவே இருக்கும். இதனால் சிறிது நேரம் என்பது கூட இச்சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு சாதகமாக அமையாத சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையே இப்பகுதி மக்கள் சந்திக்கும் காலதாமதம், புழுதி, புகை போன்றவற்றுக்கு நடுவே உயிருக்கு ஆபத்தான சூழலையும் சந்தித்து வருகின்றனர். திருநீர்மலை சாலை ஆங்காங்கே விரிசல்களும் பொத்தல்களும் போட்டு 50 மீட்டருக்கு ஒரு ஆழமான குண்டும் குழியும் என சிதிலமடைந்து கிடக்கிறது. அதில் 2-வீலரில் வருபவர்கள் ஏறி இறங்கினால் சறுக்கி விழ வைத்து மரணம் வரை கொண்டு சேர்க்கிறது. இருட்டும் அதற்கு ஓர் யமனாக நிற்கிறது. திருநீர்மலை சாலையில் முறையான திருவிளக்குகள் கூட இல்லை. மாலை 6 மணிக்கு மேல் தொடங்கி அதிகாலை 4 மணி வரை உயிரை பிடித்துக் கொண்டு ஸ்டேரிங்கை பிடிக்க வேண்டிய நிலைமை. இதற்கிடையில்தான் இந்த சாலையில் கனரக வாகனங்களை ஓட்டி மேடுவள்ளம் என்று பாராமல் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். அப்படி போகும்போது சக்கரத்தில் சிக்கினால் என்ன ஆகும்? அதேதான் இப்பகுதி மக்களின் நீண்டகால பயணமாக இருக்கிறது. இதற்கிடையே லேசான மழை பெய்தால் கூட திருநீர்மலை சாலை குளமாக மாறிவிடும். இப்படி ஒரு கொடூரமான சாலையால் பெரிதும் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிடாத நாட்களே இல்லை. பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய எம்எல்ஏக்களும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதுதான் இப்படி ஒரு பேராபத்திற்கு காரணம் என்று இப்பகுதிவாசிகள் புலம்புகின்றனர். பல வருடங்களாக தாம்பரம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் எஸ்ஆர் ராஜா தாம்பரம் தொகுதிக்குள் அடங்கும் இப்பகுதியின் பக்கம் வருவதே இல்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா இங்க இருக்கேன் நான். இத்தனை வருஷத்துல இந்த ரோடு இது வரைக்கும் நான் ஒழுங்கா நல்லா பார்த்தது சரித்திரமே கிடையாது. மெயின்னா இங்க வந்து 2 ஸ்கூல் இருக்கு. மெயினான ஸ்கூல் இங்க இதான். இல்லாதப்பட்ட படிக்கிற பசங்களும் இங்க தான் படிக்குதுங்க. அந்த ஸ்கூல் பக்கத்துலயே ரோடு, அந்த ரோடு போறதுனால நிறைய வண்டிங்க பாதிக்குது. எதுலமா சாயிரம் காலேஜ் பஸ் எல்லாம் இந்த ரோட்ல தான் போகுது. அதனால டிராஃபிக் அதிகமாகுது. குண்டு குழியுமே இப்போ ரொம்ப ரோடு வந்து ரொம்ப மட்டமாயிடுச்சு. பஸ்ஸு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இப்போ போயிட்டு வரத்துக்கே இடைஞ்சலாக இருக்குது. நிறைய பேர் கீழே விழுகிறாங்க. நானே இப்போ போகும்போதுலாம் அடிக்கடி பார்க்குறேன், நிறைய பேர் கீழே விழுகிறாங்க. எஸ்ஆர்ஆஜி என்ன தான் பண்ணுறது எங்களுக்கே தெரில. சும்மா பேருக்குன்னு எங்கே ஏதோ எம்எல்ஏவோ நான் இங்கே இருக்கிறேன், டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ நான் இங்கே இருக்கிறேன் அவள் தான்றாரு. இந்த ரோடை வந்து பார்க்க மாட்டாரு. அவர் எம்எல்ஏவோன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரில. இது வரைக்கும் எலெக்ஷன் டைம் மட்டும் தான் எஸ்ஆர்ஆஜி அங்கங்கே போஸ்டர் வச்சு ஓட்டுறாங்க எம்எல்ஏன்னு. இது வரைக்கும் இந்த ரோடை வந்து பார்த்ததில் ஒன்றும் பண்ணது கிடையாது. ரோடும் அவர் போட மாட்டார், எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களே தான் போட்டுக்கணும் போல இந்த ரோடை. நாங்களே கை காசு இந்த போகிற வண்டி வண்டிங்களெல்லாம் கலெக்ஷன் பண்ணி நாங்களே தான் ரோடு போட்டுக்கணும் போல. அவர் போட மாட்டார். வேஸ்ட். எம்எல்ஏவே இருக்குது வேஸ்ட். அவர் திருநீர்மலை சாலையின் அவல நிலை குறித்து பலமுறை முறையிட்டும் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா செவிசாய்க்காமல் விட்டுவிட்டதாக கூறுகின்றனர். ரோடு நல்லா போட்டு தரணும். தாம்பரம் பொறுத்த வரையும் தாம்பரம் அது எப்பயுமே குட்டி சிவராக போச்சு. தாம்பரத்தில் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏற்கனவே ஒரே ஒருத்தர் தான் இப்போ அப்போத்துலேருந்து இன்னி வரையும் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரோடு கிட்டே போட்டு விட்டானா நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவுக்கு ஒரே ஒரு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே எம்எல்ஏ தான் இங்கே. இன்னிலேருந்து ரோடு இது வரையும் அப்போத்துலேருந்து நானே 20 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இப்படியே தான் இருக்குது ரோடு. யாரும் போட்டாம வரைக்கும் தெரியல. ரோடு யாரும் போடவும் மாட்டேங்கிறாங்க. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து திருநீர்மலை சாலையை புதுப்பித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்.